மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் TRB ராஜாவிடம் கோவை மக்கள் வழங்கிய பரிசு. நாம் தமிழர் கட்சி செய்தியாளர் சந்திப்பில் எப்போதும் ஜொலிக்கும் சீமான் அங்கு ஒலித்த பாடலால் கொதித்த சம்பவம். பொதுமக்களிடையே வழக்கம் போல நகைச்சுவையை அள்ளி வீசிய செல்லூர்ராஜு என பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். கோவை கோணியம்மன் கோயில்ல தரிசனம் செஞ்சதும் அந்த வைபோடையே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு செய்தியாளர்களை சந்திச்சாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அப்போ பேச ஆரம்பிச்சவரு, நான் ஒன்னும் தேர்தல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக கோணியம்மனை வேண்டலங்க, இந்த மாவட்ட மக்கள் நல்லபடியா இருக்கணும்னு போய் தான் சாமி கும்பிட்டேன்னு ஒரு போடு போட்டாரு. அதுக்கு அண்ணாமலை பக்கத்துல நின்றுட்டு இருந்த வானதி சீனிவாசன் என்னென்ன சொல்றாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் இங்க ஹைலைட். கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும் வேண்டலன, எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும் வேண்டலன, எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும் வேண்டலன, நாங்க ஜெயிக்கணும் வேண்டல. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுவை கொடுக்கிற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சதும் கோவைக்கு சுவையான ஆட்டு பிரியாணி ரெடின்னு பேசியிருந்தாரு அமைச்சர் TRB ராஜா. அந்த வீடியோ இணையத்துல செம வைரலாக இப்போ கோவைக்கு நேர்ல போனவர்கிட்ட ஆட்டுக்குட்டிய பரிசா கொடுத்து அலற விட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள். அப்படியே கோவையிலிருந்து சென்னைக்கு வண்டியை விட அங்கு தனக்கு கிடைச்ச மைக் சின்னத்தை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏற்கனவே விவசாய சின்னம் போன கடுப்புல இருக்கிற சீமான் அதை வெளியில காட்டாம தம் கட்டி பேசிட்டு இருக்க, அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி இருந்தவரோட செல்போன்ல இருந்து ஒரு ரிங்டோன் அடிக்க சீமான் டக்குன்னு திரும்பி முறைச்சு பார்க்க, ஒருவேளை இதுவும் எதிர்கட்சிகளோட சரியா இருக்குமோ? கடைசி நொடி வர நான் போராடி பார்த்தேன், அது சரியா வரல. அதனாலதான் இதை இந்த சின்னத்திலே என்னுடைய அன்பு மக்கள் எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். இப்படி ரத்த கொதிப்பு பாட்டால அந்த இடமே அல்லோலப்பட இந்த பக்கம் நான் பேசும்போது யாராச்சும் எந்திரிச்சு போனீங்கன்னா ரத்தங்கக்கியே சாவீங்கன்னு சாபம் விட்டுருக்காரு நம்ம மதுரை மண்ணின் மைந்தரு செல்லூர் ராஜு. இங்க இருந்தா பேச கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க. ஆமா ஆமாப்பா, இது முடியும் தொட்டிங்க பேச முடியும், முடியும் தொட்டிங்க இருந்தா இருக்கணும். ஆரம்பிக்க போறோம், அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்துருக்கேன். இப்பதான் சின்ன பண்ணிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்படியே திமுக தேர்தல் அறிக்கையை ரீகால் பண்ண செல்லூர் ராஜு வடிவேல் டயலாக்கையும் எடுத்துவிட்டு கூட்டத்தையே வயிறு குலுங்க சிரிக்க வச்சிட்டாரு. எப்படியெல்லாம் நம்மள மக்களை ஏமாற்றன்றது திமுக இன்னுமா நம்புறாங்க? அப்ப என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இன்னுமாடா நம்புறாங்க? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. இப்படி செல்லூர் ராஜு செம காமெடி பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் பாமக தலைவர் அன்புமணி எங்களை எடப்பாடி பழனிசாமி வேடந்தாங்கல் பறவைன்னு சொல்லியிருக்காராமே. நாங்க ஒன்றும் வேடந்தாங்கல் பறவை இல்லைங்க, சரணாலயம். எங்களோட வந்தவங்களுக்கு நாங்க உயிரையும் கொடுப்போம்னு சொல்லி அங்க இருந்தவங்களை உருக வச்சிட்டாரு. நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உயிர் கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம், எங்களுடைய உழைப்பை கொடுப்போம், அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவோம். அதனால நாங்கள் சரணாலயம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.